நெக்ஸ்ட் 12th மேத்ஸ் 12th இங்கிலீஷ் கிராமர் பார்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பேஜ் நம்பர் 158. லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுனுடைய கண்டினியூஷன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இது சேஞ்ச் இன்ட்டு அதர் ஃபார்ம். இங்கே என்ன டிகிரி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிப்பார். திஸ் இஸ் த, ஸோ த த இருக்குது. த ப்ளஸ் இஎஸ்டி ஃபார்ம் இருந்தாவே இட் இஸ் கிவன் சூப்பர்லேட்டிவ். ஸோ யா சேஞ்சிங் இன்ட்டு அதர் ஃபார்ம்ஸ் பாசிட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ். ஸோ சூப்பர்லேட்டிவ் கிவன் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன்ட்டு கம்பேரிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஏற்கனவே சொல்லியிருக்கிற பாசிட்டிவ்னாவே இமீடியட்லி யூ ஸ்டார்ட் ஃப்ரம் நோ அதர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. இதில் இங்கே என்ன ஸ்டார்டிங்கில் இருக்கோ த சேம் திங் வில் கம். திஸ் ஈஸ் அது வரைக்கும் நீ எழுதி ரெடியாக வச்சுக்கலாம். தென் த வேணாயிரும் கட் ஆயிரும். மோஸ்ட்டுக்கு பதில் என்ன போடணும்? மோர் அப்படின்னு போடணும். தென் அப்ஜெக்டிவ் ஆஸ் இட் இஸ். அப்ஜெக்டிவ் ரைட் ஆஸ் இட் இஸ். திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங். இங்கே உடனே என்ன வரணும்? தேன் வரணும். சேலஞ்சிங் திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் டாஸ் தேன். ஏன்னா இப்போ இங்கே தேன் எழுதி இங்கே, ஏன்னா இயருக்கு அப்புறம் தேன் போடுவோமே, அப்புறம் இங்கே டாஸ்க் எழுதிப்பாரு படிக்கவே வராது. திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் தேன் டாஸ்க் அப்படிங்கிறது நாட் மீனிங்லெஸ். இது மீனிங்லெஸ். சேலஞ்சிங் டாஸ்க் தேன் இப்போ கரெக்டாக இருக்கும். தேன் வாட் எனி அதர் மோர் சேலஞ்சிங் தேன் எனி அதர் டாஸ்க். இங்கே தான் நான் தான் தப்பாக எழுதியிருக்கிறேன். அப்போ இது கரெக்டு தான். சேலஞ்சிங் தேன் எனி அதர் டாஸ்க் இந்த இடத்துல எழுதணும். எனி அதர் டாஸ்க் ஐ ஹேவ் எவர் அண்டர்டேக்கன். இப்போ நான் இந்த வீடியோ நினச்சா அழிச்சிட்டு கூட நான் எடுத்துருக்கலாம். பட் நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ படிச்சுப்பார். திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் தேன் எனி அதர் டாஸ்க். அந்த எனி அதற்கு அப்புறம்தான் அந்த மெயினானது என்ன வருமோ அது வந்து இந்த இடத்துல நீ எழுதிக்கணும். நவ் யூ ரைட் பாசிட்டிவ் ஃபார்ம். இப்போ இது வந்து கம்பேரிட்டிவ், இது வந்து முடிஞ்சது. நவ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னாவே எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன், நோ அதர். ஸோ யூ ரைட் நோ அதர். இங்கே இடம் இருக்குமா? சரி பரவாயில்ல, நோ அதர் போட்டுட்டோம். உடனே இம்மிடியட்டாக என்ன எழுதணும்? ரெண்டுமே நீ வேணால் எழுதிக்க. சோவும் யூஸ் பண்ணலாம், ஆஸும் யூஸ் பண்ணலாம். யூ சூஸ் எனி ஒன். ஸோ நோ அதர், சாரி இங்கே நோ அதர் வாட், நோ அதர் டாஸ்க் இல்லையா? நான் இதை அழிச்சிட்றேன். நோ அதர் டாஸ்க் ஈஸ். இந்த அட்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்கும். எதை பற்றி பேசுகிறோம்? டாஸ்கை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இங்கே நோ அதர் டாஸ்க், நோ அதர் கேம், நோ அதர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மெயினானது என்னவோ அதை எழுதிக்கிறேன். ஸோ நோ அதர் டாஸ்க் ஈஸ். அடுத்தது என்ன எழுதணும்? ஆஸ் டாஸ் ஆஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சோவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே டேஷ் போட்டு இங்கே என்ன வரும்? நோ அதர் டாஸ்க் ஈஸ் ஆஸ் சேலஞ்சிங் ஆஸ் ஆஸ் சேலஞ்சிங் ஆஸ். இந்த இடத்துல என்ன வரணும்? திஸ். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நோ அதர் வந்த வர்றப்போ அந்த இங்கே பிகினிங்கில் வர்றது இங்கே எண்டிங்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எண்டிங்கில் வந்துடுச்சு. மீன்ஸ் இங்கே இல்லை சார், நிறையா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதை அப்படியே தொடர்ச்சி எழுதிக்கிறேன். இதோட ஆக்சுவலாக அந்த இது ஓவர், அந்த டாபிக் ஓவர். அப்புறம் ஐ ஹாவ் எவர் அண்டர்டேக்கன்ங்கிறது எக்ஸ்ட்ரா வர்றது. இது வந்து நம்மளுடைய சென்டென்ஸை பாதிக்காது. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது யூ ஆர் ரைட்டிங் இன் திஸ் வே. இது ஐ சி திங் இட்ஸ் கிளியர். அடுத்தது, கம்பல்சிவ் கேம்பிளிங் ஈஸ் த வர்ஸ்ட் ஹேபிட் ஏ மேன் கேன் டெவலப். கேம்பிளிங்கே தப்பு தான். கம்பல்சரியாக அது வந்து கேம்பிளிங்கில் ஒருத்தர் நுழைக்கிறது வந்து
ஒரு மேன் டெவலப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. இது வேணால் அழிச்சிடலாம். சரி, ஒரு கட்டம். இப்போ இங்கே வாட் இஸ் கிவன், திஸ் இஸ் சூப்பர்லேட்டிவ். எப்படி தெரிஞ்சது? இங்கே த இருக்குது, தென் இஎஸ்டி ஃபார்மில் இருக்குது. ஸோ சூப்பர்லேட்டிவ் கிவன். இப்போ நம்ம என்னவா மாற்றணும்? பாசிட்டிவ் கடைசியாக எழுதிக்கலாம். சரி, பாசிட்டிவ் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். பாசிட்டிவ்னால் உடனே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? நோ அதர். அப்போ இங்கே கம்பல்சரி கேம்பிளிங்கிறது கடைசியாக வரும், ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ என்னது நோ அதர் வாட்? நோ அதர் ஹேபிட். நோ அதர் ஹேபிட். ஸோ நோ அதர் ஹேபிட். அடுத்தது இங்கே வேர்ப் என்ன? ஈஸ் இல்லையா? ஸோ நோ அதர் ஹேபிட் ஈஸ். இங்கே என்ன எழுதிக்கணும்? ஆஸும் போட்டுக்கலாம், நீ சோவும் போட்டுக்கலாம். தென் இந்த இடத்துல அடுத்தது இங்கே வந்து ஆஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம். அந்த ஸ்ட்ரக்சர் படி அங்கே எழுதிட்டோம். ஸோ நோ அதர் ஹேபிட் ஈஸ் ஆஸ். இப்போது எதற்கு நம்ம பார்க்கணும்? அட்ஜெக்டிவ் வந்து பார்க்கணும். இங்கே அட்ஜெக்டிவ் எது? வேர்ஸ். எது இதோட பாசிட்டிவ் ஃபார்ம் எது? பேடு. பேடு வேர்ஸ் வேர்ஸ்ட். இது ஏற்கனவே பிகினிங்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். லிட்டில், லெஷர், லீஸ்ட், அந்த மாதிரி குட், பெட்டர், பெஸ்ட், பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆஸ் பேட் ஆஸ் இது இது கம்பல்சிவ் கேம்பிளிங். அப்புறம் ஏ மேன் கேன் டெவலப், அதெல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதை அப்படியே நம்ம எழுதிக்கணும். ஸோ சில சென்டென்ஸில் எது நமக்கு தேவையோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். தென் கம்பேரிட்டிவ். ஐ ஆல்ரெடி டோல்டு யூ பாசிட்டிவ்னே இமீடியட்லி ஸ்டார்ட் ஃப்ரம் நோ அதர். இப்போ இதில் என்ன வந்துடுச்சு? ஆஸ் வந்துடுச்சு, அட்ஜெக்டிவ் வந்துடுச்சு, ஆஸ் வந்துடுச்சு, தென் நோ அதர் வந்து ஸ்ட்ரக்சர் படி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவில் சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்கோ அதே தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ யூ ரைட் கம்பல்சிவ் கேம்பிளிங் ஈஸ். அந்த வர்பு வரைக்கும் அப்படியே எழுதிக்க. ஸோ இங்கே கை வச்சுக்க. ஈஸ் எதை எடுக்கணும்? தேவ் எடுக்கணும். வேர்ஸ்டுக்கு பதில் என்ன எழுதணும்? ஏற்கனவே சில பேக், தென் வேர்ஸ், தென் வேர்ஸ்டு. ஸோ கம்பல்சரி கேம்பிளிங் இஸ் வேர்ஸ் தேன். இது வந்து ஸ்பெஷல் டைப். ஈஆர் வரலையேன்னு தேடக்கூடாது. அது பேடு, வேர்ஸ், வேர்ஸ்ட்டு. அந்த வேர்ஸுங்கிறது கம்பேரிட்டிவ்க்கு வரக்கூடியது. தேன் அடுத்தது என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் படி? எனி அதர். எனி அதர் கம்பல்சரி கேம்பிளிங் இஸ் வேர்ஸ் தேன் எனி அதர் ஹேபிட். அடுத்தது ஏ மேன் கேன் டெவலப் அப்படிங்கிறத அப்படியே தொடர்ச்சி எழுதிக்கலாம். அது நான் சும்மா ப்ராக்கெட் போட்டு காமிச்சதுக்கு என்ன அர்த்தம்னா, இது சென்டென்ஸை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத அந்த இடத்துல. ஸோ இப்போ என்னென்னலாம் நம்ம போட்டோம் பாரு. நம்ம அட்ஜெக்டிவ் வந்து போட்டாச்சு, தேன், தென் எனி அதர். ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன? இஆர் தேன் எனி அதர். ஸோ இஆர் தேன் எனி அதர் அப்படின்னு சொல்லி